ஒரு வழியா நம்ம தலைமலை சீரீஸ்ல 3 கிலோமீட்டர் மேல ஏறி வந்துட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் நடந்தா கோயிலோட உச்சி அடைஞ்சிடலாம். இவ்வளவு தூரம் மலை ஏறி வந்தது கூட பெருசு இல்லைங்க, இந்த 1 கிலோமீட்டர் கவர் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். மலையினுடைய உச்சி பகுதியை அடைஞ்சிட்டனால சிலு சிலுன்னு காத்தடிக்குது, மனதுக்கு ரொம்பவே அமைதியா இருந்தது. ரொம்ப தூரத்துல மக்கள் கூட்டமும் நடந்து வருது நல்லாவே தெரியுது. இப்போ இந்த இடத்துல 3 ஊர் மக்கள் ஒன்னு கூடி பெருமாளை தரிசிக்க காத்திருக்கனால இங்க கூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லணும், இந்த கோவில்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்பெஷல் தரிசனம் இருக்காது. அதையும் மீறி நீங்க பாக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வைகுண்டத்துக்கு தான் போய் பாக்குற மாதிரி இருக்கும். நான் ஏன் எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த மலை ஏறினவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு வழியா நாங்க கோயிலுக்குள்ள வந்துட்டோம். இந்த கோவிலுடைய பெயர் காரணம் அண்ட் மலையோட வரலாறு கேட்ட பின்னாடி தான் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. ராமாயணத்துல ஹனுமன் வந்து சஞ்சீவி மலைய பெயர்த்து கொண்டு போகும்போது அதோட தலைப்பகுதி இந்த இடத்துல விழுந்தனால இந்த மலையினுடைய பெயர் தலைமலை அப்படின்னு அழைக்கப்படுது. இதே ஆச்சரியத்தோடையும் பயத்தோடையும் மெதுவா அந்த மலையை விட்டு இறங்கிட்டு வந்திருக்கும் போது ஒரு இடத்துல அன்னதானம் போடுறத பார்த்தோம். நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி அன்னதான சாப்பாடு எல்லாம் சாப்பிட மாட்டோம். ஏன், நானே அப்படிதான் இருந்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, இந்த மாதிரி இடத்துல அன்னதான சாப்பாடு எங்களுக்கு தேவாமிர்தமா இருந்தது. அப்படியே அங்கிருந்து அன்னதானம் போட்ட புண்ணியவனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு மலையை விட்டு மெதுவா கீழே இறங்க ஆரம்பிச்சோம். கீழே இறங்கும் போதுதான் மெயின் சேலஞ்ச் இருந்தது. நாங்களே பிரேக் பிடிக்காத வண்டி பள்ளத்துல போன மாதிரி தடதட வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் வேடிக்கை மட்டும் பாரு.